நவராத்திரி பண்டிகையை நாமே கொண்டாட வேண்டும் நவராத்திரி பண்டிகையின் முக்கிய நோக்கமே நாம் எல்லோரும் ஒன்றே அனைத்தும் இறைவனின் வடிவமே என்பதை உணர்த்துவதுதான் துர்கா லட்சுமி சரஸ்வதி ஆகிய மூன்று சக்திகளும் ஒன்று சேர்ந்து மகிஷாசுர மத்தினியாக அவதாரம் எடுத்து மகிஷனம் அரக்கனை அடிப்பதே நவராத்திரி என்று கூறுகிறோம் துர்கையை மூன்று நாட்களும் லட்சுமியை மூன்று நாட்களும் இறுதியில் சரஸ்வதியை மூன்று நாட்களும் பத்தாவது நாள் விஜய சாமுண்டீஸ்வரியாகவும் வணங்குகிறோம் துர்கையை வணங்கினால் தீய எண்ணங்கள் வேரோடு அழிந்து போகும் லட்சுமியை வணங்கினால் பொன் பொருள் நல்ல ஒழுக்கம் உயர்ந்த பண்பாடுகள் கருணை மனிதநேயம் நல்ல சிந்தனைகள் கிடைக்கும் சரஸ்வதியை வழிபட்டால் ஞானம் உயர்ந்த கல்வி கலைகளில் தேர்ச்சி கிடைக்கும் இந்த மூன்று சக்திகளும் நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் எந்தெந்த வடிவில் நமக்கு காட்சி தருகிறார்கள் அவர்களை எப்படி வணங்க வேண்டும் என்ன நைவேத்தியம் செய்ய வேண்டும் ஆனால் என்ன பலன் கிடைக்கும் என்ற போன்றவற்றை நாம் ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொண்டே வந்திருக்கிறோம் இப்பொழுது ஐந்தாவது நாளை பற்றி பார்ப்போம் இப்போது அம்பாளை மோகினி வடிவமாக நாம் அலங்காரம் செய்ய வேண்டும் சும்பானி நிசும்பனின் தூதர்கள் தூது போன நாள் பூஜையானது ஆறு வயது திரும்பியை வைஷ்ணவி வேடத்தில் பூஜிக்க வேண்டும் திதி பஞ்சமி கோலம் கடலை மாவால் பறவை கோலம் போட வேண்டும் வாசனை தயாரித்தாலும் அம்பாளை அலங்காரம் செய்யலாம் கதம்பம் மனோரஞ்சித பூக்களால் பூஜிக்கலாம் நைவேத்தியம் கடலை பருப்பு வடை பாயாசம் பால் சாதம் பூம்பருப்பு சுண்டல் செய்யலாம் பந்து ராகத்தில் பாடல்கள் பாட வேண்டும் இதற்கான பலன் என்னவென்றால் நாம் விரும்பும் அனைத்து செல்வங்களும் நமக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் வட இந்தியாவில் இன்று தேவியை ஸ்கந்த மாதாவாக கொண்டாடுவார்கள் இதற்கான மருத்துவ குணம் ஆழிவிதை ஆயுர்வேதத்தை பின்பற்றுபவர்களுக்கு ஆழி குறித்த எந்த ஒரு அறிமுகமும் தேவையில்லை நவதுர்கையில் ஐந்தாவதாக அறியப்படும் ஸ்கந்த மாதாவை குறிக்கும் ஒரு மூலிகையாக ஆழிவிதை அறியப்படுகிறது ஆழிவிதைகள் என்பது ஒரு சிறிய அளவில் ப்ரௌன் நிறத்தில் இருக்கும் இந்த ஆழி ஆசியா அமெரிக்கா ஆப்பிரிக்காவில் பாரம்பரிய உணவுகள் அதிகம் சேர்க்கப்படும் இந்த ஆழி விதைகளை அப்படியே சாப்பிடலாம் பொடியாக்கி உணவுகளின் மீது தூவி சாப்பிடலாம் அல்லது முளைகட்டியும் சாப்பிடலாம் இந்த ஆழி விதையானது இரத்த சர்க்கரையை அளவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஆழி விதையில் உள்ள அதிக அளவிலான நாச்சத்து நீண்ட நேரம் பசி எடுக்காமல் தடுக்கும் மற்றும் அளவுக்கு அதிகமாக உட்கொண்டு உடலில் கலோரிகள் அளவு அதிகரிக்காமல் தடுக்கும் ஆழி விதையில் உள்ள கெமிக்கல்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் போன்று செயல்பட்டு புற்றுநோய் தாக்கத்தை எதிர்த்து போராடி தடுக்க உதவும் இதில் உள்ள லிக்னன்கள் நோய் கெமிக்கலால் மாற்றப்பட்டு உடலில் ஹார்மோன்கள் சமநிலையில் வைத்திருக்கும் மேலும் இந்த விதைகளில் உள்ள ஒமேகாத்ரி கொழுப்பு அமிலங்கள் மார்பகம் ப்ளாஸ்டேட் மற்றும் குடல் புற்றுநோய் வராமல் தடுக்கும் தமிழ்நாட்டில் நவராத்திரிக்கு குழு வைப்பது போல ஜப்பானிலும் பொம்மை குழு வைக்கிறார்கள் நம்மூர் சரஸ்வதி போல அங்கு பென் டென் என்ற தேவதையை வணங்குகிறார்கள் அந்த தேவதையும் சரஸ்வதி வைத்திருப்பது போல கையில் புத்தகம் வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது என்று நாம் வராளி ராகத்தில் பாட வேண்டும் என்று பார்த்தோம் அந்த பாடலில் ஒரு புகழ்பெற்ற பாடல் அம்பா மனம் கனிந்துனது கனை கண்பர் என்ற பாடலாகும் இது பாபநாசம் சிவன் இயற்றிய பாடல் ராகம் பந்துவராளி தாளம் ஆதி காமவர்த்தனி இசையின் ஐம்பத்து ஓராவது மேலகர்த்த ராகமாகும் ராகமே பந்துவராளி என்று அழைக்கப்படுகிறது அசம்பூர்ண மேள பத்தியில் காசி ராமக்கிரியா என்று அழைக்கப்பட்டது இந்துஸ்தானி இசையில் இதுதான் ஊர்வீத்தாட் என்று அழைக்கப்படுகிறது இது போன்ற செய்திகளையும் லக்ஷ்மி துர்கை போன்ற கோயில்களையும் நாம் இந்த வெளியீட்டில் காண இருக்கிறோம் ஆகவே இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இன்றைக்கி கடலைப்பருப்பு சுண்டல் பண்ணலாம் சிம்பிளான சுண்டல் தான் அதுக்கு தேவையான பொருள் வந்து கடலைப்பருப்பு ஒரு கிராம் ஒரு கப்பு ஒரு கப்பு அளவில் எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு டீஸ்பூன் கடலை எண்ணெய் கொஞ்சம் ஒரு சிட்டிகை பெருங்காயப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு பெரிய பச்சை மிளகா கீரினது அப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பில் அப்புறம் ஒரு அரைக்கப்பு நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் இவ்வளோ இருந்தால் போகிறோம் இப்போ கடலைப்பருப்பை வந்து மற்ற அந்த சுண்டலுக்குலாம் பண்ண மாதிரி ராத்திரிலாம் ஊற போடக்கூடாது சீக்கிரமாக அது ஊறிடும் அதனால் கார்த்தாலேருந்து ஊற போட்டாலே போகிறோம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் ஊறினா போகிறோம் அதை அது ஊறினதுக்கு ரெண்டு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அதை எடுத்து தண்ணியை வெடிச்சிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக தண்ணி சேர்த்து குக்கரில் ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் அப்படியே போட வேண்டாம்னா குழஞ்சிடும் பாத்திரத்தில் போட்டு அந்த ஒரு கப்பு கடலைப்பருப்புக்கு ஒரு கப் தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டு ஒரு சிட்டிகை மஞ்சப்படி போட்டு குக்கரை மூடிடலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் வந்தால் போகிறோம் ஏன்னா ரொம்ப வந்து அதை நம்ம பார்க்காம விட்டுட்டு வந்தாக்கா போயிடும் நல்லாவே இருக்காது அதனால் ஒரு தனித்தனியாக இருக்கணும் பருப்பு அதனால் அது வெந்தும் இருக்கணும் தனித்தனியாகவும் இருக்கணும் அதனால ரெண்டுலேருந்து மூணு விசில் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி அதை விசில் விட்டுட்டு எடுத்துகிட்டு ஆற வச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு வானிலியை போட்டு ரெண்டு டீஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுக்கலாம் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கணும் கடுகு போட்டு அது பொரித்தப்பறம் உளுத்தம்பருப்பை போட்டு அதுக்கப்புறம் கீரீனை அந்த ரெண்டு பச்சை மிளகாயை போட்டு நல்லா வதக்கணும் அது ரொம்ப பெருசாக பச்சை மிளகாய் இருந்ததுனாக்கா ரெண்டாக கிள்ளி கூட போட்டுக்கலாம் நாலு துண்டாக இருக்கும் அதை போட்டுக்கலாம் போட்டு அதுக்கப்புறம் அந்த கை கருவேப்பிலையும் அந்த ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் போட்டு இதை வேக வச்ச கடலைப்பருப்பை எடுத்துக்கலாம் அதில் வந்து கொஞ்சம் தண்ணி நிற்கும் கீழே எப்படியும் அதனால் வந்து அது வந்து தண்ணி ஓலா அப்படியே எல்லாம் போட்டுறக்கூடாது தண்ணி நல்லா வந்து வடிச்சுட்டு இல்லைன்னா கரண்டியில் எடுத்தாலும் தண்ணி வடிஞ்சு வரும் அதை வந்து இந்த வானிலையில் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வேகம் ரொம்ப வந்து வறுக்கெல்லாம் கூடாது அதனால வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடு இருந்தாலே போகிறோம் இந்த கரண்டிலேருந்து நல்லா வடித்து எடுத்த கரு கடலை ப கடலையை வெந்த கடலையை அதில் போட்டு ஒரு புரட்டு பட்டு வானிலையை இறக்கி வச்சுடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வானலி இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக திருவுன அந்த அரை கப்பு தேங்காயை நல்ல பச்சை நல்ல தேங்காய் வாசனையோடு இருக்கும் அந்த தேங்காய் பாலோட அந்த ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் அதுவும் சேர்ந்து கடலைப்பருப்போடு இருக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக ஒரு சுண்டல் நமக்கு கிடைக்கும் சுவையான கடலைப்பருப்பு சுண்டல் சரஸ்வதி தேவிக்கு இன்றைக்கி தயார்